அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அரசாங்கம் நம்மை காத்துக்கொண்டாலும் அது மற்ற காரியங்களை செய்தால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். வாசிக்கலாம் லூக்கா சுவிசேஷம் 14:27. Luke 14:27. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். போன வாரத்தில் இந்த வசனத்தை தான் தியானித்தோம். தன் சிலுவை, நாம் கூட்டத்தின் மத்தியிலே வந்திருக்க நம்ம எல்லாரும் இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து 40 நாட்கள் தியானிக்கிறோம். அதில் பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வசனத்தை நன்றாய் கவனித்து படித்து பார்க்கும் பொழுது அது அழகாய் சொல்கிறது. தன் சிலுவை, ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை நீ என்ன செய்ய வேண்டும்? சுமக்க வேண்டும். அது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அல்ல, அவர் அடிபட்ட அந்த சிலுவை அல்ல. அதை ஒரு நாளே பார்க்க போகிறோம். ஆனால் நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க உலகத்திலே கிறிஸ்துவை பின்பற்றுகிற எவனுக்கும் சிலுவை கொடுக்கப்படுகிறது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவை பின்பற்றி வருகிற எவனுக்கும் ஏதாகிலும் ஒரு சிலுவை. அல்லேலூயா. ஆனால் இந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை வியாதியாக இருக்கலாம், அல்லது சாட்சி கேட்டது போல ஒரு மகனால் உள்ள பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வேறு விதமான பிரச்சனைகளாக இருக்கலாம். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை பொறுமையோடு சுமக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு 2வது பகுதிக்கு போகிறேன். சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு சொல்லுங்க, எனக்கு எல்லாரும் வாசிங்க வசனத்தை. Luke 14:27. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை மாத்திரமல்ல, உங்களுடைய சிலுவை நீங்கள் சுமக்கும் பொழுது சுமந்து கொண்டு அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? பின் செல்ல வேண்டும். சிலுவையை சுமந்து, நான் இப்போ ஆரம்பிச்சேன், கழுத்தில் போட்டிருக்க சிலுவையை சொல்லலை. ஒவ்வொருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சிலுவை வருகிறது. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலும் சிலுவை வருகிறது. ஆனால் அந்த சிலுவையை அவன் சுமந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும்? செல்ல வேண்டும். என்ன, எப்படி செல்ல வேணுமா? அவரை பின் செல்லுகிறதா இருக்க வேண்டும். We have to follow him this morning. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, whatever the cost, we have to follow him. Because he has given us a cross in our hands. Hallelujah. நம்முடைய கரத்தில் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை, ஒரு சிலுவை கொடுத்திருக்கிறார். அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என்னுடைய சிலுவை பாரமாயிருக்கிறது ஐயா. சில குடும்பங்களில் மத்தியில் போய் நின்று நிற்கும் பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் சந்தோஷத்தோடு நிற்க முடியவில்லை. காரணம் என்னவென்றால், எனக்கு தெரிந்த ஒரு சபையில் வந்து கொடுத்த ஒரு காலத்தில் இப்பொழுது இல்லை, அவரை குறித்து நான் சொல்லக்கூடுமானால், அவளுடைய மனைவி புருஷன் குடித்து மறித்து போனார். அப்பொழுது 3 பெண் பிள்ளைகள் 3 பிள்ளைகளிலேயும் 3 சரியாய் வரவில்லை. இவ்வளோ சகோதரி அடிக்கடி என்னோடு பேசும் பொழுது சொல்லும், ஐயா இப்படி இருக்கிறார்களே, நான் என்ன செய்ய முடியும்? ஆனால் ஒன்று மாத்திரம் சொல்ல, அப்படிப்பட்ட சிலுவை நமக்கு இருந்தாலும் நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு யாருக்கு பின் செல்ல வேண்டும்? இயேசுவுக்கு பின் செல்ல வேண்டும். இந்த காலங்களிலே நீ யாரை பின் செல்லுகிறாய்? சிலுவை சுமக்கிறது ஒரு அனுபவம். 2வது அனுபவம், சிலுவை சுமந்து கொண்டு சிலர் வீட்டில் படுத்து தூங்குகிறார். சிலுவை சுமக்கிற அநேகர் அமைதியாக இருந்து விடுகிறார். ஆவிக்குரி ஜீவத்திலே ஆக்டிவாக அல்லது கிரியை செய்கிறவர்களா இல்லை. என் குடும்பம் வந்து அண்ணா வராட்டி என்ன, இதுவல்ல. உன் குடும்பத்தை சிலுவையின் பாதத்தில் கொண்டு வரக்கும் வரைக்கும் நீ ஜெபிக்க வேணும். ஒருவேளை உன் குடும்பத்திலே அகால மரணங்கள், காரியங்கள், வியாதிகள், கஷ்டங்கள் இருக்கலாம். இவ்வளவு கஷ்டப்படனே எப்படி என்னால் முடியும்?
நான் இந்த காலவுல சொல்லுறேன், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவைகளின் மத்தியிலேயே என்னுடைய சிலுவையை நாம் சுமந்து கொண்டு யாருக்கு பின் செல்ல வேண்டும்? இயேசுவுக்கு பின் செல்ல வேண்டும். மத்தியில் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை நாம் வாசிப்போம். Matthew 10:38. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காலமில்லை, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் சொல்லுற காரியம், உன் சிலுவை நீ தூக்குப்பா, உன் சிலுவை நீ தூக்கி சுமந்து கொண்டு எனக்கு பின்னாலே வா. சிலுவையை சுமக்கிறது ஒரு காரியம், இந்த சிலுவையோடு கூட இயேசுவை பின் செல்வது இன்னொரு விதமான அனுபவம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை இந்த காலமில்லை கர்த்தரை ஆராதிக்கிற நீங்கள் அநேக காரியங்களை சொல்லலாம், ஆனால் ஒன்றை தெளிவாய் சொல்லுகிறேன், நீங்கள் சிலுவை சுமந்து கொண்டு யாருக்கு பின் செல்ல வேண்டும்? இயேசுவுக்கு பின் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு பின் செல்ல வேண்டும். அப்படி அதுன்ற அர்த்தம் என்ன? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த விதமான பிரச்சனைகள், எந்த விதமான பாடுகள், எந்த விதமான கஷ்டங்கள் நம்மளுடைய ஜீவிதத்தில் வந்தாலும் இயேசு மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. இயேசு மாத்திரம் போதும் என்ற உணர்வு நம் பாடுகிறோம் அல்லவா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு.
பேசிட்டு என்ன நடந்தாலும் ஆண்டவரே, நீ ரெண்டு கையில என்ன கொடுத்தால் என்ன, என்ன என்னிடத்து எடுத்தால் என்ன, ஆண்டவரே பிரச்சனைகள் பாடுகள் என் ஜீவியத்தின் பங்காயிருந்தால் என்ன, நீர் மாத்திர போதும், உடைய செல்வம் எடுத்துக்கொண்டு செல்வேன். அங்கே யோபுடைய கையில எல்லாம் பிடுங்கப்படுகிறது, பிள்ளைகள் மறிக்கிறார்கள், வீடு எல்லாம் கீழே விழுகிறது, நண்பர்கள் உறவு பார்க்கிறார்கள். வாகமணியின் மனைவி வந்து சொல்கிறார், நீ தூஷித்து என்ன செய்யும், ஜீவனை விடும். இந்த சூழ்நிலை மத்தியிலே அவன் ஒன்றே ஒன்றை சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு சோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு சோத்திரம். அந்த வேத வாக்கியம் மூலை பிறைய பதத்தில் எப்படி இருக்கிறது சொன்னால், ரெண்டு கைகளை உயர்த்தி கர்த்தரை சோத்திரித்தாராம். இவைகளெல்லாம் வெளி விட்டு போனாலும், ஹல்லேலூயா, இவைகளெல்லாம் வெளி கைவிட்டாலும், இவைகளெல்லாம் வெளி விட்டு தூரமாய் போனாலும், என் மனைவி எல்லை விட்டு தூரமாய் போனாலும், என் நண்பர்கள் தூரமாய் போனாலும், என் சரீரம் என்னை கைவிடுமானாலும், நீர் மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. நான் நம்முடைய கரங்களை உயர்த்தி சொல்லுவோமோ, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. இன்னைக்கு உடைய பிரச்சனை எனக்கு தெரியாது, உடைய பாடுகள் எனக்கு தெரியாது, ஆனால் தேவ பிள்ளை இந்த காலவில் சொல்லுகிறேன், உன்னுடைய பிரச்சனையுடைய மத்திலே இயேசு மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. உடைய பாடுகளுடைய மத்தியில இயேசு மாத்திரம் போதும், உன் ஜீவியத்தின் மத்தியில இயேசு மாத்திரம் போதும். இந்த காலவிலே அவருடைய சிலுவை நம்முடைய மத்தியில் இருக்கிறது, நம்முடைய சிலுவையை நாம் எடுத்துக்கொண்டு அவருக்கு என்ன செய்ய கடவோம், பின் செல்ல கடவோம். அவர் சிலுவை சுமந்து கொண்டு, ஐயா திருச்சபைகளிலே இதை தவறாய் இந்த நாட்களை செலவழிக்கிறாள். இப்படி சொன்னால் நாற்பது நாட்கள் லென்ட் நாட்கள் அல்ல, நாம் ஜெபிப்பதற்காக வைத்திருக்கிறோம். அந்த லென்ட் நாட்கள்ன்ற வார்த்தையே தப்பு, இது பிந்தின காலத்தில் வந்தது. இன்னொரு காரியம், இந்த நாட்களிலே இயேசுவின் சிலுவை தான் பேசுகிறார். நான் ஒன்று சொல்லுகிறேன், இயேசுவின் சிலுவையை காட்டிலோ நீ பார்க்க வேண்டியது என்னவென்றா, உன் ஜீவியத்திலே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ சுமக்கிற சிலுவை சுமக்க முடியுதா? நீ சுமக்கிறாய் என்று சொன்னால், நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உடைய கண்கள் சிலுவை, உடைய கைகள் உன்னுடைய இருதயம், இருதயத்தின கண்கள் சிலுவை சுமக்கும் பொழுதே நான் மறந்து விடக்கூடாது, இந்த பாரமான சிலுவை நான் பார்த்தால் சோர்ந்து போவேன், எனக்கு வந்திருக்கிற கஷ்டங்களை நான் பார்த்தால் சோர்ந்து போவேன். என் அருமையான தேவன பிள்ளைகள், அதற்கு பதிலாக அருமையான தேவ பிள்ளையே, இந்த காலவில் சொல்கிறேன், பரலோகத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய அவரை நோக்கி பார்ப்போம், நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின் செல்வோம். எனக்கு ஒரு நாள் ஞாபகம் வருகிறது, என்னுடைய மெடிக்கல் ஃபைல் எல்லாம் அங்கே அப்பல்லோவிலே மூன்று டிபார்ட்மெண்ட் ஹெட் எடுத்து வைத்திருந்தார். மூன்று நாட்கள் எடுத்துக்கொண்டார்கள். நானும் பஸ் டேவினும் பேர் குடிச்சா கொடுத்து விட்டு போங்கள், நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி இதுக்கு ஒரு வழி சொல்லுகிறோம். மூணாவது நாள் என்னை கூப்பிட்டார்கள். நான் பஸ் டேவினும் இருக்கும் பொழுது அவள் முதலாவது சொன்னார்கள், ஐயா நீர் பிழைக்க மாட்டீர், எப்பொழுது மரணம் உமக்கு சம்பவிக்கும், உமக்கு நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அதை சொல்ல ஊழியர் டாக்டர்ல ஒருவர் சொன்னார், எங்களுடைய அப்பர் லெவலில் வந்து நாங்கள் யாரையும் அனுப்புகிறது இல்லை, ஆனால் உங்களுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அர்ச்சனா, ஒரே ஒரு வழி இருக்கிறது, அந்த வழியிலே உங்களுக்கு அனஸ்தீசியா கொடுக்கலாம், அனஸ்தீசியா தெரியலை, மயக்க மருந்து கொடுக்கலாம். ஆனால் மயக்க மருந்து கொடுத்தால் நீங்கள் மயங்குவீர்கள், தூங்குவீர்கள், ஆனால் உங்களை எழுப்புகிறவன் யார்? ஹல்லேலூயா. உங்களை எங்களால் எழுப்ப முடியாது ஐயா, மருத்துவத்தில் அதற்கு வழி இல்லை. சொல்ல மூன்றாவது, நீங்கள் உங்கள் பரலோக ராஜ்யத்து ஆண்டவர் இல்லை போக ஆயத்தமாயிருங்க. அந்த அறை எவ்வளோ சிரித்து கொண்டு சந்தோஷமாக இருந்தோம்,
இதை சொல்வதற்கு ஒரு ஆள் தேவையில்லை. காரணம் என்ன, என்ன சூழ்நிலை வந்தாலும் என் இயேசு எனக்கு போதும். என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த காலவுல நீ சுமக்கிற சிலுவை உனக்கு பாரமானதா இருக்கலாம், உனக்கு கஷ்டமானதா இருக்கலாம், ஆனால் இந்த காலவுளின் அறிவியான விடுப்பிலேயே சிலுவை சுமந்து கொண்டு நீ இயேசுவை கண்ணோக்கி பார்ப்பாயினால் சிலுவையும் பாரம் இல்லாமல் மாறும். சொல்லுங்க, சிலுவை பாரமானதுதான், ஆனால் நம்முடைய சிலுவையும் பாரம் இல்லாமல் மாறவிடும் என்றால் நாம் நம்முடைய ஜீவியத்திலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய ஜனமே, சிலுவை அல்ல நாம் சுமக்கிற இந்த சிலுவை நாயகனாகிய இயேசுவை மாத்திர நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டும். நம்முடைய கண்களில் இயேசுவை மாத்திரம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. யோபு பரிதாபமாய் வார்த்தை சொல்லுகிறார், அவர் பறித்து கொண்டு போகிறார், நான் என்ன சொல்ல முடியும். வருகிற 8ஆம் தேதி, கடந்த 8ஆம் தேதி என்று பாஷமாக மறித்த நாள், நமக்கு 14ஆம் தேதி இன்று மாலை ஒரு சின்ன ப்ரேயர் மீட்டிங் வைத்திருக்கிறோம். சின்ன பெரிய ப்ரேயர் மீட்டிங் சகோதரிகளுக்காக. ஸ்ரீலதா ஜான் என்று சொல்லுகிற ஒரு பிரசங்கியார் பிரசங்கிக்கிறார்கள், எல்லோரும் கண்டிப்பாக வாருங்கள். ஆனால் ஒன்று சொல்கிறேன், அவர் மறித்த அன்றைக்கு மறித்து சில நாட்கள் போகிற பொழுது நான் புலம்பினேன் இல்லை என்று சொல்லவில்லை, அழுதேன் இல்லை என்று சொல்லவில்லை, கண்ணை என்னையும் அறியாமல் கண்களில் கண்ணீர் விழுந்தது உண்மைதான் சொல்லவில்லை, இல்லை என்று நான் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை என் 2 கரங்களையும் உயர்த்தி, கர்த்தாவே நீர் கொடுத்தீர், நீர் எடுத்தீர், உமக்கு சோத்திரம் என்று சொன்னேன். அதை பார்த்த ஒருத்துக்கு அத்துடைய ஊழியக்காரனை பார்த்து கேட்டார், ஐயா அந்த சூழ்நிலையில் எப்படி உங்களாலே தேவனை துதிக்க முடிந்தது? நான் சொன்னேன், என்னுடைய மனைவி ஜீவனை காட்டிலும் என் இயேசு எனக்கு பெரியவர். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த காலமும் நீ சுமக்கிற சிறுமை பயங்கரமானதா இருக்கலாம், உன்னாலே சுமக்க முடியாதபடி பலமானதா இருக்கலாம், ஆனால் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், அந்த சிலுவையை நீ சுமக்கும் பொழுது உடைய கண்களை சிலுவையின் மேல வையாது, அதற்கு பதிலாக யார் யார் மேல வைக்க வேண்டும்? இயேசுவின் மேலே. அங்கே நாம் பார்க்கிறோம் மத்தேயு மார்க்கன் சுவிசேஷம் 16:18 மார்க்கு 16:18 சர்ப்பங்களை எடுப்பார்கள். மார்க் 1:16-18 அவர் கலிலேய கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். அருமையான கர்த்தன் கர்த்தருடைய பிள்ளையே, இவர்கள் கலிலேயா கடற்கரையிலே மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியை லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் அங்கே நாம் இப்படி வாசிக்கிறோம், 6ஆம் வசனம் வாசிங்கள். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இது ஒரு நல்ல அருமையான வேத பகுதி. இதை நாம் நன்றாய் உணர்ந்து தியானிப்போமானால் ஒன்று சொல்கிறேன், நம்பிக்கையற்ற நிலைமையிலும் நம்பிக்கை தருகிற தேவன். அங்கே எந்த ஒரு சகாயமும் பேதுருவுக்கு இல்லை. பேதுரு எல்லாவற்றையும் இழந்து விடுகிறான். மீன்கள் கிடைக்கவில்லை, மறுநாள் வீட்டிற்கு போக முடியாது. ஆனால் அந்த சூழ்நிலை மத்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வலையை சற்றே எங்கே போடு? ஆழத்தில் போடு. வலையை சற்றே ஆழத்தில் போடு. போட்டியோர் காஸ்டியோர் நெட்டர் டீப் போடுகிறார். வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்கள் கிடைக்கிறார். மீன்கள் கிடைத்த மாத்திரத்திலே அவர் என்ன சொல்லுகிறார்? 8ஆம் வசனம் சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே
நஷ்டத்தின் மத்தியிலே தனக்கு வைக்கப்பட்ட ஏமாற்றத்தின் மத்தியிலே அருமையான கட்டுரைப்பிள்ளைகளே இந்த கால உள்ள ஒன்று உங்களை சொல்ல விரும்புகிறேன். நாம் சிலுவையை நோக்கி பார்க்க கூடாது, அதற்கு பதிலாய் சிலுவை நேசரை நோக்கி பார்க்க வேண்டும். இயேசுவை பார்க்கிறான், இயேசுவை பார்த்தால் அவர் பரிசுத்தராய் நிற்கிறார், எந்த ஒரு குறைவும் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறார். இயேசுவை பார்த்த பொழுது அவன் இருந்து அவன் இருதயம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறது. கேட்கிறான், அவருடைய பாதத்தில் விழுகிறான், பாதத்தில் விழுந்து சொல்லுகிறான், நீ என்னை விட்டு என்ன செய்ய வேணாம், போக வேண்டும். இயேசுவின் பாதத்தில் விழுந்திருக்கீங்களா? நான் மணிக்கணக்காக விழுந்து ஜீவித்திருக்கிறேன். அவருடைய பாதத்திலேயே விழுந்து கிடக்கிற அந்த அனுபவம், விழுந்து கிடக்கிற அவன் சொல்லுகிற, ஐயா நான் ஒன்று சொல்லுகிறேன், உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது, பாடுகள் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்பொழுது, ஏமாற்றங்கள் வரும்பொழுது, அருமை நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள் வரும்பொழுது அவருடைய பாதத்திலே விழுங்கள். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தில் விழுந்த உடனே சொல்கிறான், அவன் முதலாக ஜெபம் என்ன தெரியுமா? பேதுரு ஆண்டவரை பார்த்து, நீர் என்னை விட்டு என்ன செய்யணும், போக வேண்டும். யூ ஷுட் குயிட் திஸ் பிளேஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் எனி டீலிங் வித் யூ. நீர் என்னை ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யவில்லை, நீ போனால் போதும் விழுந்தான. இயேசு சொன்ன அடுத்த வசனம் வாசிங்கம்மா. அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். கூட்டாளிகளான செபேதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். மற்றவெல்லாம் பிரமித்துக் கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, ஆண்டவர் சீமோனை நோக்கி சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாது, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். நான் சொல்கிறேன், உங்களுடைய சிலுவை உங்களுக்கு பாரமாகும் பொழுது, நீங்கள் சுமக்கிற சிலுவை உங்களுக்கு பிரச்சனையாய் மாறும் பொழுது, உடைய சிலுவையை உங்களுக்கு சுமக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளையை நான் ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் அவரை நோக்கி பார்த்தால் நீங்கள் அவர் உங்களை கூட பேச ஆரம்பிப்பார். யூ ஷுட் ஹாவ் எ கான்வர்சேஷன் வித் காட். வை இஸ் லார்ட், ஏன் என்று கேட்பது தவறே கிடையாது. ஏன் இதை அனுமதித்து, ஏன் இது இப்படி நடத்துகிறே, எனக்கு புரியவில்லை, பரவாயில்லை, நான் ஒன்று சொல்லுகிறேன், எனக்கு புரிந்தாலும் புரியாவிட்டாலோ, அவர் சொல்லுகிற, பயப்படாதே. ஹல்லேலூயா, பயப்படாதே. பேதுரு வாழ்க்கையில் கேட்ட முதல் சப்தம் இதுதான், பயப்படாதே. நீ இது முதல் எப்படிப்பட்டவராய் இருப்பாய், மனுஷரை பிடிக்கிறவராய் இருப்பாய். அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி, படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார். சிலுவை சுமக்கிறவன் அரைகுறையாய் சுமக்க முடியாது. அவன் எல்லாவற்றையும் விட்டு, நான் ஒன்று சொல்கிறேன், உன் சிலுவை நீ சுமக்கும் பொழுது உனக்கு உண்டாகிற பிரச்சனைகள், கண்ணீர்கள், போராட்டங்கள், கவலைகள், வியாதிகள், வேதனைகள், இவைகள் உள்ள ஜீவத்தில் வரும்பொழுது மறந்து போக வேண்டாம். இது சிலுவையினுடைய மத்தியிலேயே உங்களை கடந்து போகிற ஆண்டவரை பார்த்து அவர் சொல்லுவார், பயப்படாது. அவர் பேசுகிற சமயம், அவர் பேசுகிற சமயம் என்றால் சிலுவை நாம் சுமக்கிற சமயம். நம்முடைய கண்களை சிலுவையின் மேல் இயேசு வைக்காமல் இயேசுவின் மேல் வைக்கிற சமுதாயம் வேலை. இந்த காலவில் சொல்லுகிறேன், உன் கஷ்டத்தை பார்க்கலுமே இயேசு பெரியவர். உன் பிரச்சனைகளை பார்க்கலுமே இயேசு பெரியவர். ஏமா அந்த பக்கம் இருக்கு, கொஞ்சம் அலையா சொல்லுங்கம்மா. உன் பிரச்சனைகளை பார்க்கல இயேசு பெரியவர். உன் பாடுகளை பார்க்கல இயேசு பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வியாதியை காட்டில இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. உன்னுடைய பாடுகள் பிரச்சனைகளை காட்டில இயேசு பெரியவர். உன் குடும்பத்தின் சூழ்நிலை காட்டில இயேசு பெரியவர். உன்னுடைய கண்கள் அவர் மேல வைத்து விடு, அவர் பேச ஆரம்பிப்பார். இந்த காலவிலை கர்த்தருடைய சப்தம் உங்களுக்கு கேட்கணுமா? ஆண்டவர் உங்களோடு பேச வேண்டுமா?
இதை காண்டவர் பேசுவார் என்று சொல்லிக்கொண்டு எங்கெங்கெல்லாமோ மனுஷன் அலைகிறான். ஒரு வார்த்தை உண்டாகிறாதா ஐயா? அந்த சிஷா ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாரா? அல்லது வேற எத்தனையோ குருமார்கள் சொல்லிட மாட்டாரா? நான் சொல்லுகிறேன், என் இயேசு உங்களோடு பேச விரும்புகிறார். நீ சிலுவையிலே சிலுவையை பார்க்காமல் சிலுவையை சுமந்து சிலுவை உனக்கு கொடுத்த இயேசுவை நீ பார்க்கணும். அப்படி இயேசுவை நீ பார்க்கும் பொழுது உனக்கு சுமைகிறார், அவர் உன்னோடு பேச ஆரம்பிப்பார். பயப்படாதே, நீ இது முதல் மனுஷரை என்ன செய்கிறவனாக இருப்பார், பிடிக்கிறவனாக இருப்பார். என் அர்த்தம் என்ன? போதும்பா, உலகம் போதும், உலகத்தின் கவலைகள் போதும், உலகத்தின் கண்ணீர்கள் போதும், அதை விட்டுவிட்டு நீ என்னை பின் சென்று மனுஷரை பிடிக்கிறவராயிமார். இந்த சத்தம் கேட்காதனால தான் நாங்கள் அநேக ஆத்மாதாயம் பண்ண முடியவில்லை. இந்த சத்தத்தை உணராதனால தான் அநேக ஆண்டவர்களை வந்து தங்களை முற்றிலுமாக ஏற்படுத்திக்க முடியவில்லை. டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் இருக்கும் பொழுது அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வார், ஒப்பு கொடுக்கிற ஜனங்கள் அவர்கள் ஒப்புக்கு ஒப்பு கொடுப்பார். என்ன புரியுதா? ஒப்புக்கு ஒப்பு கொடுப்பார். ஒப்பு கொடுக்க வேணும் என்று சொன்னால் எல்லாரும் ஒப்பு கொடுக்கிறால் நம்ம என்ன செய்வோம்? அடிக்கடி சொல்வார், இள வயதில் மறுத்து போகிறார். என் அருமையான அப்படி அல்ல. இன்னைக்கு நான் இயேசுவின் சிலுவை, என்னுடைய சிலுவின் மத்தியில் இயேசுவின் சிலுவை பார்த்து கொண்டு நடக்கிற வேளையிலே ஒன்று சொல்லுகிறேன், அவர் உன்னோடு பேச ஆரம்பிப்பார், அவர் உன்னோடு இடைபெட ஆரம்பிப்பார். இதுவரைக்கும் இல்லாத பலன் உனக்கு வருகிறதுனாலே என் அருமையான கருத்துடையே நீ அவரை பின் செல்லுவாய். அது மாத்திரமல்ல, மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றுவாய், மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றுவாய். காலவுளை கர்த்தரை உனக்கு, நீ மனுஷரை பிடிக்க வேண்டியதில்லை, அவர் மனுஷரை பிடிக்க உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. எட்டு கொலைகள் செய்து விட்டு அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை இரவு என் பாளையங்கோட்டில் ஒரு சாதாரண விசுவாசி அல்லது கல்லூரி மாணவன், நான் இரவு ஒரு முறை ஜெபித்து விட்டு வருகிறேன். ஆண்டவர் திரும்பி போகிற வழியில் ஒரு ஆத்மாவை காண்டி, அந்த ஆத்மா எட்டு கொலை செய்திருக்கிறான். எட்டு கொலை செய்விட்டு ஜெயிலிருந்து ஸ்டே நேரம் வந்திருக்கிறான். அந்த காணல் நிற்கிறான். நான் பார்த்த இவற்றை சுவிசேஷம் சொல்லலாமே, மனுஷரை பிடிக்கலாமே. நான் அவரை பார்த்து சொல்லே, அண்ணே, என்ன வயசு மூத்தவர் இருக்காரோ இல்லையோ தெரியல, வாங்க ஹோட்டலுக்கு போகலாம். எனக்கு அவர் பாக்கெட் மணி என் பெற்றோர் 30 பைசா 50 பைசா கொடுப்பாங்க. அதை எடுத்துக்கொண்டு ரெண்டு பேரும் போய் காஃபி குடித்து எதையோ சாப்பிட்டு விட்டு நாங்கள் வெளியே வந்த பொழுது நான் அவருக்கு இயேசுவை பற்றி சொன்னேன். ஐயா, நீ எட்டு கொலை செய்திருந்தாலும் கர்த்தவனை நேசிக்கிறார். அவர் இன்னும் உள்ள ஆலயத்துக்கு வந்தார். ஆலயத்தை விட்டு வெளியே வரும் பொழுது இந்த அருமையான பிள்ளைகள் ஒரு சொல்லுகிறேன், போலீஸார் காத்திருந்தார்கள் என்றால் 9வது முறை உள்ளே கொண்டு போடுவதற்காக கதறினார். ஐயோ, இப்படி நடக்கிறது, நான் சொன்னேன் பயப்படாதீங்கண்ணே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறா, நான் இந்த இரவு முழுவதும் உங்களுக்காக ஜெபிப்பேன், நாளை காலை நீங்கள் விடுதலையாவீர்கள். ஜெபித்தேன், காலை அவரை விடுதலையாக்கினார். பின்பு அவர் ஒரு ஊழியக்காரனானார், அவருடைய பிள்ளைகள் ஊழியக்காரனானார்கள். நான் ஒன்று சொல்கிறேன், உன்னை பார்த்து இந்த காலை உள்ள ஒரு சத்தம் கேட்கிறது, நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றுவார், நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றுவாய். இதுவரைக்கும் நீ எப்படி இருந்து எனக்கு தெரியாது, ஆனால் இந்த காலவுள்ள கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட பேச விரும்புகிறார், உன்னோடு இடைபெட விரும்புகிறார். எனக்கு 70 வயசு ஆயிட்டு, எனக்கு 75 வயசு ஆயிட்டு, எனக்கு வயது வாலிப வயதாச்சே, நீ சொல்லலாம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், உன்னை உபயோகிக்க விரும்புகிற கர்த்தர், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிற கர்த்தர் இடமத்தை உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் சிலுவையை பார்க்காதே, சிலுவையிலே சிலுவையுடைய கரத்தில் கொடுத்த இயேசு வைப்பார். இப்பொழுது ரகசியத்தை புரிந்து கொள்வீர்கள், அநேக கஷ்டங்களுடைய மத்தியில் ஆண்டவரை பின்பற்றுவதன் ரகசியம் அதுதான். கஷ்டம் வருவதற்கும் ஆண்டவரை தேட மாட்டார்கள், பிரச்சனைகள் உண்டாகும் வரைக்கும் ஆண்டவரை தேட மாட்டார்கள். அவர்கள் பிரச்சனை எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது தேட ஆரம்பிப்பார்கள். ஏன் தெரியுமா? சிலுவையிலே
சிலுவையை கொடுத்த ஆண்டவர் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் விடுதலை தருவார். எத்தனை பேர் நீங்கள் சாட்சியில் முடிவதை தெரியவில்லை. எத்தனையோ பேரை கர்த்தர் அப்படித்தான் சந்தித்தார். இந்த காலவெளி சிலுவையை பார்க்காது, சிலுவையிலே சுமந்து கொண்டிருக்கிற, சிலுவையிலே உன் சுமக்க ஒன்று கையில் கொடுத்த இயேசுவின் முகத்தை பார், இயேசுவின் முகத்தை பார். மற்ற காரியெல்லாம் சொல்லிட்டு தான் போன போல உடனே பின் செல்கிறார். மத்தேயு 14 அதிகாரத்தினை வாசிக்கும் பொழுது அங்கு பயங்கர புயல் அடிக்கிறது, பெருங்காற்று. வாசிங்க 14:28-31 காற்று பலமாய் இருக்கு, பலமாய் காற்று இருக்கிறதுனாலே பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று. சிலுவை சுமந்தாலும் பயம் இருக்கும், சில சமயம் காற்று அமிழச் செய்யும். இதை பார்த்து விட்டு கேட்டு ஆண்டவரே நீரை ஆனால் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர எனக்கு என்ன செய்யோ கட்டளையிடும் சொன்னார். வாப்பா எனக்கு பின்னால வா, இந்த காலவெளியில் கர்த்தருடைய ஆவியானவர்களோடு பேசினவென்றால் இயேசுவோடு எந்த காற்றிலும் நடக்கலாம். இயேசுவோடு எந்த விதமான பாரமான சூழ்நிலை மீது நடக்கலாம். ரகசியம் என்னவென்றால் காற்று அவன் அமிழ்ந்து போகிறான். அந்த வார்த்தையை கேட்க கவனியுங்கள். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகிறான். அமிழ்ந்து போகையில் கூப்பிடுகிறார் ஆண்டவர். நான் சொல்கிறேன், பிரச்சனைகள் எப்பொழுதெல்லாம் வரும்போதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தவனோடு பேசுவார். பாடுகள் எப்பொழுதெல்லாம் வருமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தவனோடு பேசுவார். வா, நீ சுமக்க முடியாத சிலுவை உன் கண்களுக்கு முன்பாக வரும்பொழுது அந்த சிலுவை சுமந்தவரை கண்ணோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய சப்தம் கேட்கும். நீ என்ன செய்வா? லட்சுமி என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, நீ ஏன் சந்தேகப்பட்ட? இந்த காலவுள்ள இயேசுடைய கரங்கள் யார் மேலே படும் தெரியுமா? இயேசுடைய கரங்கள் யார் மேலே படும் என்று சொன்னா, சிலுவை சுமக்க முடியாமல் ஒரு மனுஷன் திகைக்கும் பொழுது, சிலுவை சுமக்க முடியாமல் ஒரு மனுஷன் பயப்படும் பொழுது அவன் என்ன செய்கிறான் சொன்னா, அவன் இயேசுவின் சப்தத்தை கேட்கிறான். இந்த காலவுளை கர்த்தருடைய சப்தத்தை நீ கேட்க முடியும். பரிசுத்தாவியான உத்தியாசையோடு சொல்லுகிறேன், இன்றைக்கு அநேகரது மறந்து போனாலும் இன்றைக்கு பரிசுத்தவான்கள் தேவனுடைய சப்தத்தை கேட்டு அதன்படி ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்றாகிற ஒரு நாள் காலையில் எழும்பி கர்த்தரோடு பேசினார், அவருடைய சப்தத்தை கேட்டேன் என்று உங்களால் சொல்ல முடிகிறதா? நீ சொல்லணும். ஒரு விசுவாச வாழ்க்கைனா நீ அவரோடு பேசணும், அவரோடு பேசணும். அந்த பாட்டு பாஸ்டர் சாம்சன் ஐயா எழுதின பாட்டு, அவர் பேச ஆரம்பிங்கம்மா. தெரியுமா? ஆரம்பி அமர்ந்து காத்திருப்பேன் என் அப்பாவின் சமூகத்திலே, என் அப்பாவின் சமூகத்திலே அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம். வேற பேச அதிகாலையில் வாஞ்சையோடு அவர் பார்த்திருப்பே, அதிகாலையில் வாஞ்சையோடு பார்த்திருப்பே. உதித்திடுவேன் தூயனே, துரிதமாய் நான்
கடந்து போகிறேன். பேதுரு பின் சென்றான். பேதுருவோடு கர்த்தர் பேசினார். பேதுருவை கைப்பிடித்து தூக்கிவிட்டார். ஆனால் யோவான் 13:36-38 வாசிங்கள். John 13:36-38. சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார். பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? இதுவரைக்கும் பின் செல்வதில் பயந்து கொடுத்தவன், இயேசுவின் சிலுவை சுமந்து கொண்டு பின் செல்ல பயந்து கொடுத்து சொல்லுகிறார், இப்ப என்ன நடந்தா என்னையா உமக்கு பின் வருவேன். ஹலேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போகிற இடத்துக்கு நீ போக வர முடியாது. ஆனால் இவன் சொல்லுகிறா, நீ போகிற இடத்துக்கும் வருவேன், நீ எங்கே போனாலும் வருவையா. ஹலேலூயா. தேவ பிரசன்னம். நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் உன்னை கைவிடாத கர்த்தருடைய பிரசன்னம். நீ எந்த பிரச்சனை இருந்தாலும் உன்னை விட்டு விலகாத தேவ சமூகம். ஹலேலூயா. அந்த அருமையான தேவ சமூகம் விட்டு விலகுவதில்லை. ஒருவேளை ஆண்டவரே மறந்து சொல்ல, நீ வரக்கூடாதுப்பா, நான் அவ்வளவு கஷ்டமான விழுந்து போகிறேன். அவர் சொல்கிறார், இல்லை நான் வருவேன் சொல்லிட்டு பிறகு உங்கள் நடந்தெல்லாம் சொல்லுகிறேன், என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? சேவல் கூவுகிறதற்கு முன்னே, நீ என்னை மூன்று தரம் மறுதலிப்பாய் என்று. பேதுரு மறுதலிக்க ஆரம்பித்தான். அவனால் நடக்க முடியவில்லை. சிலுவையை தூக்கி கொண்டு இயேசுவையே பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. இயேசு அடிக்கப்பட்டார். இயேசு முள்முழி சூழப்பட்டார். இயேசுடைய பயங்கரமான அந்த நேரத்தில் பேதுரு என்ன சொல்லுகிறான் தெரியுமா? பேதுரு அவருக்கு எழுச்சுகிறார். ஆண்டவர் சொன்னால் மூன்று தரம் மறுதளிப்பேன். அது 26 மத்தே 26:57-58 சீக்கிரமாக செய்ய. மத்தே 26:57-58. இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே வேத பாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள். பேதுரு தூரத்திலே அவருக்கு, பின் சென்றார். இயேசுவை மறுதளிக்கிறவரால் இயேசுவோடு கூட நடக்க முடியாது. இயேசுவை மறுதளிக்கிறவன் ஒருவேளை மறுதளிக்கிற அளவிற்கு இருந்தாலும் தூரமாய் என்ன செய்தார்? பின் தூரமாய் பின் செல்லும் பொழுது அவனுக்கு சம்பவிக்கிற காரியத்தை பார்க்கிறோம். அந்த ஸ்திரீயின் முன்பாக, சிறு பெண்ணுக்கு முன்பாக அவர் இயேசுவை தெரியாது என்று சொல்லுகிறார். சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அர்த்தம், நான் அசரேன் அல்ல. அதில் இன்னொரு பத பிரயோகத்தில் வாசிக்கும் பொழுது கெட்ட வார்த்தை சொல்லி ஆண்டவரை இயேசுனான். கஷ்டத்தின் மிகுதியிலே, பிரச்சனையுடைய மிகுதியிலே, பாடுகளுடைய மத்தியிலே தாங்க முடியாதனாலே கர்த்தரை இயேசுகிறான். கர்த்தர் அவரை விட விரும்பவில்லை. கடைசியாய் பேதுரு பின்வாங்கினது போல காணப்படுகிறது. ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த காலை, என் சமயம் முடிந்ததுனால முடிக்க விரும்புகிறேன். இயேசு உயிர்த்தெழுந்த காலை அங்கு பேதுரு கல்லறைக்கு முன்னாக என்ன செய்தார்? ஓடினார். சீஷரை முந்திக் கொண்டு ஓடி போய் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இயேசுவோடு பேச ஆரம்பிக்கிறது. தனி செய்தி, இயேசுவோடு பேச ஆரம்பிக்கிறான். அங்கே மறுபடியும் மீன் பிடிக்கிறான். மீன் பிடித்த உடனே அவருக்கு தெரிகிறது, கர்த்தர் தான் எனக்கு உதவி செய்திருக்கிறார் சொல்லிக்கொண்டு அவர் அவர் வஸ்திரத்தை கட்டி கொள்ளாதவராய் அவர் முன்பாக விழுகிறான். விழுந்த பொழுது அங்கே யோவான் அவருடைய மார்பிலே சாய்ந்திருக்கிறார். 21:22 வாசிங்க.
அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்று. அவன் கிட்டத்தட்ட இயேசுவை பார்த்து கேட்க, இயேசுவே உம்முடைய வாழ்வில் நான் சாயவில்லை, நான் இப்பொழுது சாய்ந்து கொள்கிறேன், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஆண்டவர் சொல்லுகிறார், அவங்க தான் எப்படி போட்டுப்பா, நீ என்ன பின்பற்றி வா. அன்றைக்கு கேட்ட அதே சப்தம், நம்மை சந்தித்த தொடக்க நாளில் கேட்ட அதே கர்த்தருடைய சப்தம் சொல்லுகிறது, யார் எப்படி போறார் என்ன, என் இயேசுவை நான் பின்பற்றுவேன். இந்த காலவில் முடிக்கல முடிக்கிறேன். எல்லாரும் யாரும் எவ்வளோ பிள்ளையே, பேதுரு சரத்திரம் சொல்லுகிறது, அதற்கு பின்னும் எருசலேமை விட்டு ஓடி போகிறார். எருசலேமை விட்டு ஓடி போய் எப்படியாக இயேசுவை மறுதளித்து விட்டு இயேசுக்கு பின் செல்லக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு போகிறான். ஆனால் சம்பவிக்கிற காரியம் தெரியுமா, இவன் ஒலி முக வாசலை கடந்து வெளியே போகும் பொழுது இயேசு அங்கே நடந்து வருகிறார். ஒரு சிலுவை சுமந்தவராய் நடந்து வருகிறார். அப்பொழுது பார்த்து கேட்கிறார், யார் நீர், யார் நீர், யார் சொன்ன பேதுருவே, நீ சிலுவை சுமக்காவிட்டால் நான் சிலுவை சுமப்பேன், நீ உன் சிலுவை சுமக்காவிட்டால் நான் சுமப்பேன் என்று சொல்லி தன்னைத்தான அர்ப்பணித்தவராய் கடந்து ஓடுகிறார். அதற்கு பின்பு பேதுருடைய வாழ்க்கையிலே சோதனைகள், கஷ்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள், அடிகள், உதைகள், மரண பரி நாட்கள் எல்லாம் வந்தது. அவன் சொன்னான், இவைகள் ஒன்று என்னை பிரிக்க முடியாது. பேது தன் நிருபத்தில் எழுதுகிறான், அழிந்து ஓகுற பொண்ணு அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதில் விளையாடப்பட்டதாக இருக்கக்கூடிய விசுவாசம் சோதிக்கப்பட்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஒரு சரித்திரத்தையும் நடந்த காரியத்தையும் சொல்லி நான் முடிக்க ஜெபிக்க விரும்புகிறேன். அஸ்ஸாம் தேசத்தில் ஒரு டிரைபல் மத்தியிலே ஊழியம் செய்யும்படி வெளி தேசத்திலிருந்து ஒரு குடும்பம் வந்ததான். குடும்பத்தினர் வந்து அவள் எல்லாரும் இயேசுவின் அன்புக்கு நேராய் மாற்றினார். அந்த இயேசுவின் அன்புக்கு நேராய் மாற்றின அந்த சந்தர்ப்பத்தில் கடைசியாக சொன்னார்கள், நீ இயேசுவை மறுதளித்து விடு. இயேசுவை மறுதளித்து விட தலைவன் சொன்னான், இயேசுவை மறுதளித்து விட்டால் உன்னையும் மனைவி பிள்ளைகளை விட்டுவிடுவான் சொன்னால் முடியாது. கடைசியாய் ஒரு சந்தர்ப்பம் வந்தது, சொல்லுகிறான், அவனுடைய கண்களுக்கு முன்பாக மனைவியும் பிள்ளைகளையும் கொலை செய்கிறார்கள். இப்பொழுது கேட்கிறான் அந்த தலைவன், இப்பொழுதாக இயேசுவை மறந்து விடு, இயேசுவை மறுதளித்து விடு. இயேசு அப்பொழுது அந்த மிஷனரி சொன்னாராம், எந்த காரணத்துக்கும் நான் இயேசுவை மறுதளிக்க மாட்டேன், நான் மறித்தாலும் பரவாயில்லை, நான் மரணமாயிருந்தும் என் மனைவி மறித்தாலும் பரவாயில்லை, என் பிள்ளைகள் மறித்தாலும் பரவாயில்லை, இயேசுவை மறுதளிக்க மாட்டேன். அந்த நேரத்தில் கட்டிட பாட்டு தான், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். எல்லாரும் நின்று அந்த பாடலை பாடி செபிப்போம். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பாடும் பொழுது நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்மை இரட்சிப்பிற்காக அழைத்த அதே சத்தம் இப்பொழுது மறுபடியும் நம்மை அழைக்கிறது, என்னை பின்பற்றி வருவாயா, என்னை பின்பற்றி வருவாயா. இன்னைக்கு எல்லோருமே நம்மை நாமே நிதானித்து சோதித்தறிந்து, ஆண்டவரே நான் உம்மை பின்னோக்கிறேன்பா, உம்மை பின்பற்றுகிறேன், உலகத்தை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்வோமாம். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலக
உலகமென் பின்னே எல்லோருமே பின் செல்கிறதிலிருந்து வழி விலக மாட்டேன் என்று சொல்லுவோமா? பேதுருடைய வரலாற்றை இந்த நாளில் நாம் தியானித்தோம். சீஷத்துவத்துக்கு அழைத்த தேவனை சில சூழ்நிலையில விட்டு பிரிந்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசியாக என்னை நீ பின்பற்றுவான். அதே குரல் பேதுருவோடு பேசின அதே குரல் இன்னைக்கு நம் ஒவ்வொருவரோடு தேவன் பேசி கொண்டிருக்கிறார். என்னை பின்பற்றி வருவாயா? என்னை பின்பற்றி வருவாயா? என்னை பின்பற்றி வருவாயா? சிலுவையை முன்பாக வைத்துவிட்டு உலகத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு எல்லா அவிசுவாசங்களை உரித்தெழுந்துட்டு இயேசுவை விசுவாசித்து இயேசுவிற்கு பின் செல்வாயா? இயேசுவுக்கு பின் செல்வாயா? தேவன் அழுகுரலின் சத்தம் நம் காதுகளை தொனித்து கொண்டிருக்கிறது, நம் காதுகளை தொனித்து கொண்டிருக்கிறது. அன்பான சீஷனை பார்த்து பேதுருவோடு அன்பாய் சொன்ன வார்த்தை, நீ என்னை பின்பற்றுவாயா? நீங்க ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லாமா? உம்மை நேசிக்கின்றேன் நான், கைகள உயர்த்தி உம்மை நேசிக்கின்றே நான், கல்வாரி காட்சியை கண்டு நேசியாமல் இருப்பே. நிறைந்த நல்ல தகப்பனே, எங்களோடு மறுபடியுமாய் எங்கள் அழைப்பை குறித்து நீர் பேசிய வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, என்னை பின்பற்றி வருவாயா என்கிற கேள்வி மறுபடியுமாய் எங்கள் காதுகளில் துணிக்க நீர் செய்த கிருபைக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் எங்களை 30, 60, 100 பலன் தரும்படியாக, எங்கள் ஜீவியத்தில் விசுவாசம் வழி விலகாதபடி, பின்மாற்றத்தில் செல்லாதபடி உம்மை மட்டுமே பின்பற்ற நீர் கிருபை தாரும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், தேவைகளை சந்தியும், நீரே பெரிய காரியங்களை செய்யும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். உற்சாகமாக ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஜெயம். அல்லேலூயா, அல்லேலூயா.
நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே எல்லா கைகளை உயர்த்துவோம் மே தி கிரேஸ் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் The love of Father, the sweet fellowship of the Holy Spirit be with each and every one of you, now and forever. Hallelujah! Hallelujah.